channel Road to Grow. இன்னைக்கு நாங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டியோட வந்திருக்கோம். பாருங்க நான் ஒரு பாட்டில் தண்ணி கொஞ்சமா எண்ணெய் வச்சிருக்கேன். கிரிஷன் வச்சிருக்கீங்க? எம்டி வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த எம்டி வாட்டர் பாட்டில் ஒரு குட்டியோன ஒரு அக்வாரியம் ஒன்று செட் பண்ண போறோம். இந்த சென்சரி பாட்டில்ஸ்னு சொல்லி கடையில எல்லாம் நிறைய எக்ஸ்பென்சிவா வைப்பாங்க. அது நம்ம ரொம்ப சீப்பான காஸ்ட்ல வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம். அதோட கிரீஷ் அந்த அக்வேரியம்ல குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வேவ்ஸ் எல்லாம் வர்றது ஆட்டி ஆட்டி பாத்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கே கூட அது ஆட்டி ஆட்டி பாத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வாங்க இந்த குட்டியான அக்வேரியம் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டிலுக்குள்ள தண்ணி ஃபில் பண்ணிடலாம். ஓகேயா? ஓகே, நான் வர்றேன், நீ ஊத்திடுவேன். இப்ப இந்த கிளியரான பாட்டில்ல ஒரு 75% தண்ணி விட்டுலாம். பாருங்க இவ்வளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு. எண்ணெய் அப்புறமா கடைசியில விடலாம். அடுத்து நம்ம ப்ளூ கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் இதுக்குள்ள விட போறோம். சி சி வந்து ப்ளூ கலர்ல இருக்கும்ல, அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம ப்ளூ கலர் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு 3-4 சொட்டு விட்டா போதும். ரொம்ப டார்க்கா இருந்தா நல்லா இருக்காது. பத்தலைன்னா பார்த்துட்டு விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்றியா? இவ்வளவு அழகா உள்ள போயிட்டு இருக்கு. மிக்ஸ் பண்ண முடியல. பாருங்க அவ்வளவு அழகா ஒரு அக்வாட்டிக் ப்ளூ வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம மேலால எண்ணெய் விட போறோம். எண்ணெய் விட்டுலாமா? எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் உள்ள போடலாம். ஓகேயா? ஏதாச்சும் கலர் கம்மியா இருக்கிற எண்ணெயை விடணும். ரொம்ப எல்லோ கலர்ல விட்டோம்னா பார்க்க நல்லா இருக்காது. நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க இவ்வளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. அடுத்து பாருங்க நம்ம குட்டி குட்டியா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், ஃபிஷ் டேங்க்ல போடுற ஸ்டோன்ஸ் எல்லாம், அதெல்லாம் உள்ள போட்டுடலாம். நீ போடுறியா? தண்ணி தெளிக்கிறது. போடு பரவாயில்ல. இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்து நம்ம உள்ள போட்டுட்டு இருக்கோம். கலர்ஃபுல்லா ஏதாச்சும் பாக்குற கலரா இருக்க திங்ஸ் எல்லாம் நீங்க உள்ள போடலாம் குட்டியா இருந்துச்சுன்னா. சரி, நீ அதை போட்டுட்டு இப்ப பாருங்க நான் இதுல ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட் வந்து தண்ணியில எல்லாம் ஊறி பிஞ்சு போயிடாது. இதுல நான் ஃபிஷ் வந்து குட்டி குட்டியா வரைஞ்சு வச்சிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப பாருங்க நம்மளோட குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உள்ள போட்டுறியா? பாருங்க இது நல்ல டைட்டா சீல் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு அழகா பாக்குறதுக்கு தெரியுதா? உள்ள குட்டி குட்டியா அப்படி வேவ் மாதிரி வருது. ஃபிஷ் எல்லாம் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. இந்த கல்லு குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் வரை அப்படி இப்படி ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகான ஒரு குட்டியான சென்சரி பாட்டில் நம்ம வீட்லயே செஞ்சாச்சு. ரொம்ப குட்டியா பாக்குறதுக்கு கியூட்டான ஒரு அக்வேரியம் மாதிரியே இருக்கு. நீங்க இதே மாதிரி சென்சரி பாட்டில உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம அந்த வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பாய்.